ஹாய், ஹலோ. அகை, என்னோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட லைஃப்பில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். படித்தவங்களாக இருக்கட்டும், படிக்காதவங்களாக இருக்கட்டும், நம்மளவருடைய லைஃப்லேயுமே வந்து ஒரு வெறுப்பு இருக்கும். என்னடா இது, நம்ம எந்த வேலைக்கு போனாலும் சரி, அந்த வேலையில் கிடைக்கிற அந்த வருமானத்தை வச்சு நம்மளோட குடும்பத்தை வந்து டெவலப் பண்ண முடியல, நமக்கு தேவையானதை வந்து நம்ம வாங்க முடியல. ஸோ இந்த மாதிரியான ஒரு வெறுப்பு இருக்கும். ஸோ அது எந்த மாதிரி அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் நம்ம ரெண்டு டாப்பிக்கை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று என்ன அப்படின்னா, படிக்கிறவங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு எல்கேஜிலேருந்து ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணி ஒரு வேலைக்கு போகிற வரைக்கும் நம்ம ஒரு 10-15 லட்சம் வந்து நம்ம செலவு பண்ணி படிச்சிருப்போம். ஸோ அப்படி செலவு பண்ணி படிக்கிறோம். சரி, அப்படி படித்தாலுமே ஒரு நல்ல வேலை கிடைக்குதா? கண்டிப்பாக கிடையாது. ஒரு 15,000-20,000-30,000 இதுக்குள்ள தான் நமக்கு வந்து ஜாப் கிடைக்குது. ஸோ அந்த சேலரி வச்சு நம்மளால் நம்மளுடைய ஃப்யூச்சர் வந்து டெவலப் ஆக மாட்டேங்குது. ஸோ அது ஏன் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னொன்று, சரி, படித்த நாம தான் இந்த மாதிரி இருக்கோம், சரி படிக்காதவங்களாவது கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அதாவது 20-30 வருஷமாக பரம்பரையாக அந்த தொழில் வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதை விட்டுட்டு ஃப்யூச்சர் வந்து டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு முகத்தால் போவாங்க. ஸோ அப்போ அப்படி போயுமே அவங்களோட ஃப்யூச்சர் வந்து ரொம்ப பின்தங்கி போகுது. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மூணாவது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம படிக்கிறவங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா, படிக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேட்டகரி இருப்பாங்க. ஒன்று, தன்னோட அப்பா வந்து பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க. ஸோ படிப்பு மோகம் வந்து அவனுக்கு இருக்காது. ஏதோ ஒரு டிகிரி முடிக்கணும், நம்ம அறிவை கற்றுக்கணும், அந்த அறிவை கற்றுட்டு நம்ம பிஸ்னஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு சரியான ஒரு புரிதல் இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், ஸோ பேருக்கு வந்து டிகிரி முடிச்சுட்டு அவங்க அப்பா நடத்துகிற அந்த பிஸ்னஸை எடுத்து சூப்பராக பண்ணுவான், ஒரு நல்ல ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகும். அவன் தான் முதலாளி, யாருக்கு கீழே அவன் வேலை பார்க்க மாட்டான், அடிமை இருக்க மாட்டான். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இன்னொரு கேட்டகரி எந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, படிப்பு தான் வந்து மோகம். ஸோ அதில் எனக்கு கிடைக்கிற வேலையை வச்சு தான் என்னோடய ஃப்யூச்சர் வந்து நான் டெவலப் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மோகத்தால் அவ்வளோ காசு செலவு பண்ணி படிப்பாங்க. ஸோ என்னோடய லைஃப்லேயும் அந்த மாதிரி தான் நடந்தது. ஸோ 10th முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நான் வந்து ஒரு சயின்ஸ் குரூப் எடுத்தேன். ஏன்னா நான் எடுத்த மார்க்கு அந்த குரூப் தான் கிடைக்கும். கோர்ஸ் எடுத்து ஒரு 10 நாள் கிடைச்சி என்னன்னா, ஒரு ஸ்டாஃப் வந்து பழக்கம் பண்ணார். அவர் என்ன சொன்னார்னா, நீ வந்து சயின்ஸ் குரூப் எடுத்து நீ என்ன பண்ண போகிற? ஸோ அப்போ வந்து இன்ஜினியரிங் வந்து ட்ரெண்டு, நீ இந்த மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து நீ படிச்சுன்னா ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ அது ஆனால் அந்த ட்ரெண்டில் அதுதான் உண்மையிலேயே நடந்துகிட்டு இருந்தது. ஒன்று, ஸோ உடனே நான் என் அப்பாட்ட போய் சொல்கிறேன், அப்பா நான் சார் ஒருத்தர் சொன்னார், நீ வந்து பேசுப்பா, டிசி வாங்கிட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லி என் அப்பாவை கூப்பிட்டு வந்தேன். சார்கிட்ட வந்து பேச வைக்கிறேன் என் அப்பாவை, அந்த மாதிரி பேசுகிறாரு. எங்கள் அப்பா சொல்கிறாரு, இல்லைங்க நீ ஏதோ ஒரு குரூப் ஒன்று எடுத்து படிக்கிட்டு நம்மளுக்கு விவசாய நாள் இருக்குது, ஏதோ ஒன்று பண்ணி குழச்சிக்கலாம், ஒரு டிகிரி ஒன்று முடிக்கிட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா சொல்கிறாரு. எங்கள் அப்பா வந்து அந்த டைமில் ஒரு ஒரு விஷயம் சரியாக சொல்கிறாரு, அந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணி படிக்கட்டும், விவசாயம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொன்னாலுமே சார் வந்து சொல்கிறாரு, அங்கே நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, நாளைக்கு உங்கள் பையன் வந்து இந்த குரூப் எடுத்து இன்ஜினியரிங் அவன் படித்தானா, நாளைக்கு வந்து 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குவான், காரில் போவான், புது வீடு கட்டுவான், அதெல்லாம் எனக்காங்க தர போகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். உடனே எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு கற்பனை, எனக்கும் ஒரு ஆசை, நம்ம வந்து நம்ம ஏரியாவிலே கெத்தாக இருப்போம், ஒரு இன்ஜினியர் ஆக போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஒரு கெத்து. நம்மளும் அதே கனவோடு படித்தோம், இன்றைக்கி நிறைய செலவு பண்ணி படித்தோம். இன்றைக்கி அப்படி படித்துமே வந்து நம்மளோட லைஃப் வந்து நல்லா இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அதில் வர சம்பளத்தை வச்சு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ காலத்தில் வந்து 2 ஆப்ஷன் இருந்தது, அவங்க அப்பா விவசாய நிலம் வச்சுருப்பாரு, இல்லைன்னா பிஸ்னஸ் மேனாக இருப்பார், அவன் பையன் படித்து ஒரு வேலையில் இருப்பான். ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போய் சேரான் அப்படின்னா நம்மளை எப்போ வேணாலும் வேலையை விட்டு தூக்கலாம். ஸோ அப்போ ஒருத்தனுக்கு 2 ஆப்ஷன் இருந்தது, அந்த வேலையை விட்டு தூக்கினா அவன் விவசாயத்தை வச்சு விவசாய நிலங்களை வச்சு பொழைச்சிக்குவோம், சரிங்களா? அப்போ விவசாயம் இல்லைன்னா அந்த வேலையை வச்சு பொழைச்சிக்கும். அப்போ 2 ஆப்ஷனும் இருந்தது. ஸோ அதனால் அவனோட ஃப்யூச்சர் வந்து டெவலப்பாகவே இருக்கும். ஸோ ஒரு தொழிலை விட்டுட்டு நம்ம படிப்பை நம்பி போகிறோம். ஸோ அந்த ஒரு வேலையை நம்பியே இருக்கிறோம். அந்த ஒரு வேலையை நம்பி நம்ம இருந்தோம்னா என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஒரு வேலையை வச்சு அதில் வர வருமானத்தை வச்சு நம்மளோட ஃப்யூச்சர் வந்து டெவலப்பே ஆகலை. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுது. சரி, அந்த வேலையை விட்டுட்டு வெளியே வரலாம் அப்படின்னு பார்த்தாலும் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அந்த ஒரு வேலையை விட்டு நமக்கு வாழ்க்கை இல்லைங்கிற மாதிரி ஆயிடுது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்மளே கிரியேட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அது படிக்கிறவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பரம்பரை பரம்பரையாக பார்த்துட்டு இருக்கிற அந்த தொழிலை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகிறது, ஒரு கூலி வேலைக்கு போகிறது, இன்னும் கொஞ்சம் அதிகம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற முகத்தில் பழைய வேலையை விட்ருவாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த தொழிலை வச்சு அவங்க குடும்பத்தை ஓரளவுக்கு ரன் பண்ண முடியும், நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபேமிலி இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, வேறு ஒருத்தங்கிட்ட வேலைக்கு போவாங்க. ஸோ அந்த ஒருத்தனை நம்பியே, அந்த ஒரு வேலையை நம்பியே இருந்துருவாங்க. அப்போ பழைய தொழில் எல்லாமே செய்ய மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுனா, அங்கே ஒருத்தருக்கு ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து கிரியேட் ஆகுது. அப்போ அந்த வேலை பார்க்குற இடத்துல திடீர்னு உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு வெளியே போகணும் அப்படின்னு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டா, ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த வேலையும் போச்சு, அந்த வேலையும் போச்சு, நம்ம வந்து ஒரு நடுத்தருவுக்கு நிற்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து வரும். ஸோ அதெல்லாம் எதுனாலனா, இந்த மாதிரியான ஒரு மோகத்தால். அப்போ ஏற்கனவே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழிலை இன்னும் பெஸ்ட்டாக எப்படி பண்ணலாம், அதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து நல்லா பண்ணி நம்மளே முதலாளி, நம்ம யாரையும் நம்பி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் வராமல் என்ன பண்ணலாம், நம்ம திடீர்னு ஒரு அவசரப்பட்டு ஒரு வேறு ஒரு வேலையை தேடி போயிடுறோம். கவிக்கு அப்துல் ரஹ்மான் ஐயா வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பார் நம்ம லைஃப்பில் அந்த வேலையை பற்றி.
ஒரு பெரிய மேட்ச நிலம் வந்து இருக்குது. ஸோ அந்த மேட்ச நிலத்தில் அந்த மேட்ச நிலத்தோட ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு மாடு வந்து வாங்கிட்டு வந்துடுவார். அந்த மாட்டை வாங்கிட்டு வந்து டெய்லியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல அந்த மாட்டை கயிறு போட்டு ஒரு கடப்பார் அடித்து கட்டி மேய விடுவார். அந்த மாடு வந்து என்னென்னா அந்த ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்து ரவுண்டாக சுற்றி மேயும் ஒவ்வொரு நாளும். அதுக்கு அதுதான் விதி, அதுதான் தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாடு வந்து நினைக்குது, என்னடா இவ்வளோ பெரிய கிரவுண்டு இருக்குது, பசுமையான புல்வெளிலாம் இருக்குது, இதில் நம்ம சுதந்திரமாக மேய முடியல, நம்ம இப்படி கட்டி போட்டாங்க அப்படின்னு அந்த மாட்டுக்கு வந்து ஒரே கவலை. ஒவ்வொரு நாளும் அதுக்கு வந்து அந்த ஒரு இடம்தான், அதுக்குள்ளே மேய்ஞ்சிக்கணும், அதுக்குள்ளே எல்லாம் பண்ணிக்கணும். ஸோ இதை ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஒரு ப்ரைவேட் ஜாபுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, அவன் நமக்கு வந்து வேலைக்கு சேரும்போதே ஃபிக்ஸ் பண்ணிடுவான், 5 வருஷம் இவனை வச்சுருக்கணும், இவனுக்கு இவ்வளோதான் சம்பளம், இந்த டைமில் இவனை சேஞ்ச் பண்ணிடணும் அப்படின்னு அவன் ஃபிக்ஸ் பண்ணிடுவான். நம்ம என்ன நினைப்போம், நமக்கு வேலை கிடச்சிருச்சு, நம்ம லைஃப்பில் செட்டில், நம்ம வந்து நமக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு அந்த ஒரு தாட்லேயே நம்ம வேலை பார்ப்போம். நம்ம தவறு இல்லை, இருந்தாலும் நம்ம வந்து யோசிக்காமல் ஏற்கனவே இருந்த தொழிலையும் விட்டுட்டு நம்ம அந்த ஒரு வேலையை நம்பியே இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஆயிரும். அப்போ என்ன ஆகும், அவன் வாங்குற அந்த 15,000 எல்லாமே செஞ்சுக்கணும், குடும்பத்தை டெவலப் பண்ணிக்கணும், அதிலேயே சாப்பிட்டுக்கணும், அதிலே ஃப்யூச்சருக்கு தேவையான அத்தனையும் பண்ணிக்கணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக அது முடியாது, பாசிபிள் இல்லை. அப்போ இன்னுமே ரொம்ப பின்தங்கி தான் நம்ம போவோம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்ட் என்ன பண்ணான் அப்படின்னா, டிப்ளமோ படித்தான், பேருக்கு படித்தான். அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, இந்த பாக்கு தட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த பாக்கு தட்டை வந்து மேக் பண்ணுற மெஷின் போட்டு, 2 மெஷின் போட்டு என்ன பண்ணான் அப்படின்னா, அந்த மேக் பண்ணான், ஒரு பிளேட் வந்து 3 ரூபாய்க்கு விற்கிற மாதிரி பண்ணான். ஸோ இன்றைக்கி அவன் ஒரு 40-50 ஹோட்டலுக்கு வந்து அந்த பிளேட்டை வந்து சப்ளை பண்ணான். குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்தில் 2-3 லட்சம் வந்து அவன் சம்பாதிக்கிறான். இன்றைக்கி அவன் யாரையும் நம்பி இல்லை, அவன் வேலையை அவனே கெடுத்துக்கிட்டே தான் உண்டு, அவன் ஃப்யூச்சர் நல்லா இருக்குது, அவனோட குடும்பத்தை நல்லா பார்த்துக்க முடியுது, ஒரு கெத்தாக இருக்கான் யாரையும் நம்பி இல்லாமல். அக்ரிகல்ச்சரை வச்சே ஆயிரக்கணக்கான பிஸ்னஸ் நம்ம வந்து ஆரம்பிக்க முடியும். இன்றைக்கி ஒரு தேங்காயை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும், இன்றைக்கி ஒரு காய்கறியை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும், தேங்காய் நாரில் கூட இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பாக்கு மட்டையை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, உணவுப் பொருட்கள் ஒவ்வொன்று அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சிட்டி சைடு இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என் ஃப்ரெண்டு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவன் வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து படிக்கிறான், படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு வேலைக்காக நான் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழில் கற்றுக்கணுங்க மாதிரி படிக்கிறான். படிச்சு என்ன பண்ணேன்னா, ஒரு மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் கம்பெனி இருக்குது. ஸோ அங்கே வேலைக்கு போகிறது, அந்த ஒரு மொபைல் வந்து ரிப்பேர் பண்ணுறது எப்படி, அதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அதை வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டான். 1 வருஷம் போனான், படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணால், ஒரு ஒரு மொபைல் சர்வீஸ் ஆப் ஒன்று வந்து வச்சுட்டான், இப்போ சேல்ஸும் அதுவும் வச்சுட்டான். வச்சுட்டு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 3,000-4,000 சம்பாதிக்கிறான். அவன் யாரையுமே நம்பி இல்லை, அவன் அந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணி ரொம்ப சூப்பராகவே பண்ணுறான். இந்த மாதிரி எக்கச்சக்க பிஸ்னஸ் இருக்குது. நம்ம படிச்சுக்கிட்டே வந்து நமக்கு எந்த பிஸ்னஸ் வந்து பொருத்தமாக இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணி நம்மளோட லைஃப்பை வந்து நம்ம தான் வந்து டெவலப் பண்ணிக்கணும். ஃப்யூச்சரில் நம்ம வந்து ஒரு வேலையை நம்பி இருந்தாலோ இல்லை நம்ம படித்து தான் நம்ம அந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு நம்ம நினச்சாலோ, கண்டிப்பாக நாம் யாருமே நம்மளோட ஃப்யூச்சரில் நமக்கு தேவையான டெவலப்மெண்ட்டை நம்ம வந்து பண்ண முடியாது. ஸோ அது வந்து யூஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இதிலிருந்து உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வந்திருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் என்னுடைய நண்பர்களை இன்னொரு நல்ல பதிவோடு நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.